ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் வடிவங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பாப்பா என்ன பண்ணுதா அப்படின்னா, ரோபர்ட்டை போய் தின்பண்டம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா. ரோபர்ட் வந்து கேக் வாங்க போகுது. கேக் வந்து என்ன வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவம். அடுத்து வந்து சமோசா வாங்குது. சமோசா முக்கோண வடிவத்தில் இருக்குது. அடுத்து வந்து ஸ்வீட் வாங்கிட்டுருக்கு. அது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது. அடுத்து பிஸ்கட் வாங்கியிருக்கு. அது சதுர வடிவத்தில் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் அவள் நன்றி சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. இதில் வந்து நம்ம வடிவங்களை பார்க்கலாம். இது வந்து வட்டம், செவ்வகம், சதுரம், முக்கோணம். முக்கோணம், சதுரம், வட்டம், செவ்வகம். இப்போ நான் உங்களுக்கு வந்து சில பொருட்களை காட்ட போகிறேன். அதை வச்சு நீங்கள் வடிவங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, பாருங்கள். இது வந்து செவ்வகம். இது செவ்வக வடிவம். இது வந்து சதுரம். இப்போ சதுரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். செவ்வகம் வந்து அப்படி இருக்காது, கொஞ்சம் நீளமாக தெரியும் உங்களுக்கு பார்க்க. இதை வச்சு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். அது வட்டம். நம்ம ஏற்கனவே சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டு, பிஸ்கட்டு, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாமே என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவம். அடுத்து முக்கோண வடிவம். முக்கோண வடிவம்னா நமக்கு நிறையா ஸ்வீட்ஸ் கிடைக்கி. அது சமோசா அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்குது. இது முக்கோண வடிவம், சரியா? முக்கோணம், சதுரம், செவ்வகம், வட்டம். புரிஞ்சுக்கிட்டா? அடுத்து நம்ம பாடத்துக்கு போகலாமா? இப்போ இதில் பூனை மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துருக்கு. இதில் உங்களுக்கு எல்லா வடிவமும் இருக்குது. அதாவது வட்டம் இருக்குது, முக்கோணம் இருக்குது, சதுரம், செவ்வகம். இதை குறிக்கலாமா இதில்? சரியா? அடுத்து ஒன்றும் பலவும். அதாவது ஒன்றுகள், கௌதாரி, கௌதாரிகள். இப்போ ஒன்று மட்டும் இருக்குது, இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் இருக்குது கௌதாரிகள். வானொலி, வானொலிகள். தேங்காய், தேங்காய்கள். போர்வை, போர்வைகள். பூனை, பூனைகள்னு எழுதணும். இங்கே மேசை, மேசைகள். எழுதலாமா? எழுதியாச்சு. பூனைகள், மேசை, மேசைகள். இன்னும் உங்களுக்கு நான் சில செயல்பாடுகள் தரப்போகிறேன், பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து பேனாக்கள். அதாவது பேனா, பேனாக்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒருமை, பண்மை. இது ஒருமை அப்படின்னா பண்மை. இதுலேருந்து ஒரு பேனா இருக்குது. இங்கே நிறைய பேனாக்கள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நாணயம், நாணயங்கள். இது ஒரு நாணயம் இருக்குது. இது நிறைய நாணயங்கள் இருக்குது. இது நாணயங்கள். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், இது வடிவம், வடிவங்கள். இது வந்து ஒன்று, இது பல. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?